வெல்கம் டு அணுவின் உலகம். இன்னைக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டாப்பிக்கில் செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நான் என்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா, பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னா என்ன, அப்புறம் அந்த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கில் ஒரு ரெண்டு டெஸ்டிங் டெக்னிக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆட்டோமேஷன், ஏபிஐ டெஸ்டிங் அந்த டூல்ஸ் பற்றிலாம் கேட்டிருக்கீங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் அதை பற்றியும் கொஞ்சமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னா என்ன? ஸோ அந்த பேர்லேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். பிளாக் பாக்ஸ் அப்படின்னா அந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எப்படி கோட் எழுதியிருக்காங்க, என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன இஃப் லாஜிக் வருதா, ஃபார் லூப் வருதா, இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு டெஸ்டருக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து, நம்ம எல்லாருமே நம்ம பேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து அந்த பேங்க் வந்து பேங்க் பேலன்ஸ் நீங்கள் ஜீரோலேருந்து $100 வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் 100-1000 வரைக்கும் நீங்கள் பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பேங்க் அட்வர்டைஸ் பண்ணுது. 1000-ல் மேலே பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 7% இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் வந்து அந்த பேங்க்கோட ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து அஸ் அ சாஃப்ட்வேர் டெஸ்டர் உங்களுக்கு இப்போ இது தெரியும், இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் வேலை பார்க்கணும். ஜீரோலேருந்து $100 பேலன்ஸ் இருந்தால் 3% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், அதுக்கு மேலே இருந்தால் 5%, அப்புறம் 1000-க்கு மேலே இருந்தால் 7%. இது வந்து ஒரு டெஸ்டருக்கு தெரியும். ஸோ அவங்க அதை வச்சு எப்படி எஃபெக்டிவாக டெஸ்ட் பண்ணுறாங்க, அதுதான் வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கோடு லாஜிக் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியாது, ஆனால் அந்த அப்ளிகேஷன் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனாக உங்களுக்கு வந்து டெஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ வந்து ஒரு புது டெஸ்டராக இருந்தாருன்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நிறைய ஆசைகளோடு தான் நம்ம அந்த ஜாப்குள்ளே வருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கும் போது எப்படி ஆரம்பிப்பீங்க? 0 to 100 அப்படின்னா $0, $1, $2 அப்படியே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ 1000-க்கு மேலே எவ்வளோ பேலன்ஸு, ஸோ எத்தனை டெஸ்ட் கேஸ் வரும்? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேஸ், அதாவது ரொம்ப நிறைய டெஸ்ட் கேஸ். அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க டைம்குள்ளே டெஸ்ட் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து கொஞ்சம் டெஸ்டிங் டெக்னிக்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எஃபெக்டிவாக டெஸ்ட் பண்ண முடியும், நிறைய டெஸ்ட் கவரேஜ் பண்ணலாம். ஆனால் லிமிட்டட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் வச்சு நம்ம நிறைய டெஸ்ட் கேஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்காண்டி இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு டெக்னிக் சொல்லித்தரப்போகிறேன். ஒன்று வந்து ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ். நான் இப்போ சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கெரியரோட ஜார்கன்ஸ். அதாவது எந்த ஒரு கெரியருக்குள்ளே போனீங்கனாலும் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங், பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் அவங்க அந்த கெரியருக்குரிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுனா என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற இன்புட்டை கிளாஸ் கிளாஸாக பிரிச்சுருவீங்க, அதாவது குரூப் குரூப்பாக பிரிச்சுருவீங்க. அப்படி பிரிக்கும் போது உங்களுக்கு டெஸ்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 0 to 100 வந்து ஒரு குரூப்பில் வந்துடும், 101 to 500 இன்னொரு குரூப்பில் வரும், 501 and above மூணாவது குரூப்பில் வரும். அதே மாதிரி ஒன் மோர் குரூப் என்ன கிடைக்கும், நெகட்டிவ் வேல்யூ, ஜீரோவுக்கு கீழே இருக்கிற வேல்யூ. ஸோ இப்போ உங்களுக்கு 4 குரூப் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த 4 குரூப் கிடைச்சோடனே நீங்கள் எப்படி அதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு குரூப்பில் இருந்து நீங்கள் ஒரு வேல்யூ இன்ட் ரெண்டு வேல்யூ இன்புட் கொடுத்து அவுட்புட் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அது கரெக்டாக ஒர்க் பண்ணிச்சுன்னா அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அந்த அப்ளிகேஷன் கரெக்டாக வேலை பார்க்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த இன்புட் கொடுக்கும்போது அந்த அப்ளிகேஷன் கரெக்டாக வேலை பார்க்கல அப்படின்னா, நீங்கள் அந்த குரூப்லேருந்து எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது கரெக்டாக வேலை பார்க்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணும்போது
நீங்க வந்து நல்ல கவரேஜ் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் பாருங்க, மொத்தமா ஒவ்வொரு குரூப்புக்கும் ரெண்டு ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 டெஸ்ட் கேஸ் தான். ஸோ 8 டெஸ்ட் கேஸ்ல நீங்க நிறைய கவர் பண்ணிருப்பீங்க. அதுதான் வந்து ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன். ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங்ல நீங்க 8 டெஸ்ட் கேஸ் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ அது மட்டும் போதுமா? அது மட்டும் பத்தாது. நம்ம இன்னும் வந்து ஆஸ் அ டெஸ்டர் நிறைய டெஸ்ட் இன்புட்ஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பனாதான் வந்து உங்களால அந்த அப்ளிகேஷனை நல்லா டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங்லேயே நம்ம வந்து இன்னும் நிறைய கவனிக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரெண்டு குரூப்புக்கு பவுண்டரியே கிடையாது. லெஸ் அதாவது இன்வேலிட் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஜீரோ பேலன்ஸ் கீழே இருக்கிறது, அது எவ்வளோ கீழே போய் டெஸ்ட் பண்ணும் தெரியாது. அதே மாதிரி ஹையர் பேலன்ஸ் லைக் அபவ் 1000ங்கும் போது எவ்வளோ டினாமினேஷன் வரைக்கும் போய் டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு தெரியாது. ஸோ அது வந்து ஓப்பன் எண்டட் பவுண்ட்ரி. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கும் போது, எய்தர் நீங்க வந்து திரும்ப ரெக்குவயர்மெண்ட்ஸ் போய் கேட்கணும். நீங்க நான் எந்த வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணும், என்ன லிமிட்டு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லை அப்படின்னா எந்த ஃபீல்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டு எவ்வளோ டினாமினேஷன் ஹோல்ட் பண்ணும், மேக்ஸிமம் எவ்வளோ ஹோல்ட் பண்ணும், மினிமம் எவ்வளோ ஹோல்ட் பண்ணும், மைனஸ் இப்போ வந்து $0 to $100 சொல்லியிருக்காங்க. ஸோ ஜீரோங்கும் போது உங்களுக்கு மினிமமாக ஒரு டிஜிட் வந்து கண்டிப்பாக பண்ணும். அப்போ நீங்கள் நெகட்டிவ் இன்புட் கொடுக்கும் போது அது அக்செப்ட் பண்ணுமா அந்த ஃபீல்டு, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அது எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? நிச்சயமாக போய் நீங்கள் உங்கள் டெவலப்பர்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு இதோட ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டெஸ்டர் வந்து எதையும் அசியூம் பண்ணக்கூடாது, போய் தெளிவாக கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று வந்து, இந்த மாதிரி வேல்யூ நியூமெரிக்கல் வேல்யூலாம் வர இடத்துல நீங்கள் வேறு வேறு இன்புட் டேட்டா டைப்ஸ் கொடுக்கலாம். லைக் இப்போ வந்து நம்பர் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அல்ஃபபெட்ஸ் கொடுக்கலாம், ஐசோலேட்டின் லெட்டர்ஸ் கொடுக்கலாம், டபுள் பைட்ஸ் கொடுக்கலாம். இது எல்லாமே கொடுத்து அந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, கிராஷ் ஆகாமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன் கரெக்டான எரர் மெசேஜ் கொடுக்கணும். இப்போ நீங்கள் நெகட்டிவ் பேலன்ஸ் கொடுக்கும் போது அந்த ஃபீல்டு அக்செப்ட் பண்ணுதா, அந்த மாதிரிலாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். இந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சிம்பிள்ஸ், இதெல்லாம் அந்த ஃபீல்டில் வந்து நம்ம அதை வந்து ஒரு இன்புட்டாக கொடுத்தோம்னா அந்த அவுட்புட் எப்படி வருது, கரெக்டான எரர் மெசேஜ் வருதா, இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். அதோட இந்த ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங் இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணும் போது இன்னுமே எஃபெக்டிவாக டெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இதோட பின்னி பிணைஞ்சு வர்றது தான் பவுண்ட்ரி வேல்யூ டெஸ்டிங். ஸோ இதே நீங்கள் குரூப் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 0 to 100 அப்படிங்கும் போது பவுண்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 0 to 100 கண்டிப்பாக டேட்டா இன்புட்டில் டெஸ்டிங் இன்புட்டில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி 0க்கு கீழே -1, 0க்கு மேலே +1, அதையுமே அவங்க வந்து டெஸ்டிங் டேட்டாவில் சேர்த்துக்குவாங்க. அதே மாதிரி 100 அப்புறம் 99, 101 இதையும் சேர்த்துக்குவாங்க. 101 போடும்போது நீங்கள் வந்து 5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடுவீங்க. ஆனால் 99, 100 போடும்போது ரெண்டுக்குமே உங்களுக்கு 3% இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பவுண்ட்ரியில் இருக்கிற இன்புட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பர்டிகுலராக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த இடத்துல மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா 100 வந்து அவங்க 5% நினைக்கக்கூடாது, 101 இருந்து தான் 5% நினைக்கணும். ஸோ அந்த ஏரியாவெல்லாம் கரெக்டாக வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பவுண்ட்ரி வேல்யூ டெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங் டெக்னிக்ஸ் கற்றுக்கிற போது நமக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக டெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டெஸ்ட் கவரேஜும் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்டர் வந்து எப்பயுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணணும். என்ன ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுத்தாலும் அதை வந்து எப்படி, அதாவது அது வந்து எப்படி வேலை பார்க்கணும் அதை மட்டும் நினைக்காம, இது வந்து நெகட்டிவாக கொடுத்தா இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் பண்ணும், அதாவது அந்த அப்ளிகேஷனை பிரேக் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். அதை வந்து ஒரு நைஸ் வேல நம்ம பண்ணுறோம், புரியுதா? ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்களே அந்த மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்து, எட்ஜ் கேஸ் கார்னர் கேஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த இன்புட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணும் போது நீங்கள் பக் கண்டுபிடிச்சி உங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும். அதனால எப்பயுமே எந்த ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு டெஸ்ட் பண்ண கொடுத்தாலும் ஹாப்பி பாத் டெஸ்ட் பண்ணுறது ரூல் நம்பர் 1.
ரூல் நம்பர் டூ, நெகட்டிவ் பாத். எவ்வளோ எவ்வளோ டேட்டா, நெகட்டிவ் டேட்டா திங்க் பண்ண முடியுமோ அவ்வளோ திங்க் பண்ணி அது எல்லாமே நீங்கள் உங்கள் டெஸ்டிங் டேட்டாவில் சேர்த்து டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து, லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆட்டோமேஷன் ஏபிஐ டெஸ்டிங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட்ஸில் ஆட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோ சீரீஸ் ஆரம்பிக்கும் போது என்னோட கோல் என்ன இருந்துச்சுன்னா, இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நல்லா டெஸ்ட் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளூஸு, நிறையா ஃபாரம்ஸ்லாம் நான் ரீட் பண்ணுவேன், அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இது. ஸோ இப்போ நிறைய பேர் ஆட்டோமேஷன்லாம் கேட்டதுனால நான் என்ன நினச்சேன்னா, குயிக்காக அதை பற்றி சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் அதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஆட்டோமேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, மேனுவலாக நம்ம என்ன டெஸ்ட் பண்ணுறோமோ அதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அதை பண்ண வைக்க போகிறோம், அதுதான் ஆட்டோமேஷன். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சால் தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி கொஞ்சம் கேட்கும் அந்த ஃபார்மில், அதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் அமுக்கணும்னா உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை மேனுவலாக நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் எழுதிடுவீங்க. இந்த இதை போய் கிளிக் பண்ணு, கிளிக் பண்ணிவிட்டு இதை டைப் பண்ணு, அதுக்கப்புறம் அடுத்த டேபுக்கு வா, இதை கிளிக் பண்ணு, டைப் பண்ணு, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சாஃப்ட்வேர்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. கொடுத்துட்டு நீ இதை சப்மிட் பண்ணனா எதில் போய் வரணும், அடுத்த பேஜுக்கு போகணும். ஸோ நீ சப்மிட் பண்ணோடனே அடுத்த பேஜ் போய் லேண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து நீங்கள் மேனுவலாக கண்ணை வச்சு பார்க்குறதுக்கு பதிலாக அந்த அப்ளிகேஷனுக்கு எப்படி சொல்வீங்க, நீங்கள் வந்து சொல்லணும், நெக்ஸ்ட் பேஜ் வந்தால் அந்த பேஜில் எந்த எலிமெண்ட் நீங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்திருக்கா, அது வந்துச்சுன்னா நீ டெஸ்ட் கேஸை பாஸ் பண்ணு, இல்லாட்டினா ஃபெயில் பண்ணிடு. ஃபெயில் பண்ணால் அந்த பேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரு. இந்த மாதிரி உங்களோட ப்ரோக்ராமிங், அதாவது சாஃப்ட்வேருக்கு நீங்கள் தான் எழுத போகிறீங்க, டெஸ்டரே நம்மளே எழுத போகிறோம், எழுதி அதை நம்ம ரன் பண்ண போகிறோம் நம்ம அப்ளிகேஷனை. இதுதான் வந்து ஆட்டோமேஷன். ஸோ ரெண்டு வகை இருக்குங்க. இப்போ நமக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷன் பயங்கர சூப்பர் ஹாட்டாக இருக்குது, நேட்டிவ், ஹைப்ரிட், வெப் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து மொபைல்லேயும் இருக்குது. அப்புறம் நமக்கு வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறையா ப்ரௌசர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபயர்ஃபாக்ஸ், அப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், க்ரோம், இது எல்லா ப்ரௌசர்ஸ்லேயும் நீங்கள் வெப் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பர் டிமாண்டாக இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மேனுவல் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன்னா நமக்கு வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் அதை ஆட்டோமேட் பண்ணுறது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம புதுசாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ புதுசாக வர்றதை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபியூச்சருக்கு நீங்கள் ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேசஸ் எழுதி வச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக வரதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸை வந்து இந்த மாதிரி ஆட்டோமேஷன் டெஸ்ட்டை ரன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்குவீங்க. ஸோ அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயுமே ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம குட்டியாக இருக்கும், அப்புறம் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ராவை ஆட் ஆக ஆல்ரெடி ஒர்க் ஆகிற ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதும் நம்ம செக் பண்ணுவோம். அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, டெஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுக்கு பேர் வந்து ரெக்ரெஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெக்ரெஷன் டெஸ்டிங்கை ஈஸி ஆக்கிறதுக்கு தான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதை எப்படி நான் கற்றுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கோங்க, தெளிவாக அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அது பேஸ் பண்ணி நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டு டூல் நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்குது மார்க்கெட்லனா செலீனியம்னு ஒரு டூல் இருக்குது, மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏபிஎம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கற்றுக்கலாம், ரெண்டுமே ஓப்பன் சோர்ஸ் தான், ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கற்றுக்கலாம். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில், இது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் போய் ப்ரௌஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் கற்றுக்குவீங்க. எப்பயுமே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பண்ணால் தான் எதுவுமே வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது வந்துடும். பொறுமையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா,
நிறைய வந்து பெய்டு லெக்சர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அதில் போய் நீங்கள் பே பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா udemy.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நிறைய வீடியோ லெக்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் பே பண்ணி தான் வாங்கணும். ஒவ்வொரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா $10, சில கோர்ஸ் வந்து $40, $100 அப்படிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டூல் அவைலபிளாக படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டூல் ரிலேட்டட் லெக்சர்ஸ் வந்து போய் பாருங்கள். அங்கே வந்து ப்ரிவ்யூன்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் அதாவது வீடியோ லெக்சர் கொடுக்குறவங்களோட லாங்குவேஜ் நமக்கு புரியுதா, அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த வீடியோ லெக்சரில் என்னென்ன கவர் பண்ணுறாங்க, அப்புறம் அதோட ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு டிசைட் பண்ணி அந்த லெக்சரை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் அந்த லெக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ செலீனியம்னா அவங்க வந்து வெர்ஷன்ஸ் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது அப்டேட் ஆக ஆக நம்மளோட வீடியோ லெக்சர்ஸ்லேயுமே வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஏதாவது மாறினா கூட உங்களுக்கு வந்து அந்த லெக்சர் வந்து அந்த வீடியோவை அப்டேட் பண்ணுவார். ஸோ நீங்கள் எப்பயுமே அப் டு டேட் நாலேஜோடு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோர்சஸுமே நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு டாபிக் ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் பற்றி பேசிட்டோம், கொஞ்சம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பற்றியும் பேசியிருக்கோம். ஸோ அடுத்த மந்த் வந்து இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எடுத்துகிட்டு உங்களோட பேசுகிறேன். உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த சீரீஸில் மந்த்லி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி பேசணும்னு எனக்கு ஆசை. ஸோ நான் ட்ரை பண்ணுவேன் அது பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். பாய்.